ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இவன் யாருன்னா சிம்பு ஃபேன். இவங்களுக்காக தான் பார்த்துக்க போகிறோம். ஒரு ரெண்டு பேரும் சிம்பு ஃபேனு, அவன் தான் பார்த்துக்க போகிறோம். என்ன பண்ணுறேன்னா, வெந்தது காடு தீவன் தளபதி வெந்தது வெந்து தனிந்தது காடா இல்லை உள்ளே போய் தூக்கத்தை போகலான்றது நம்ம போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து பயங்கர எக்ஸ்பெக்ட், ஒரு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் வெறும் 40 டிக்கெட் புக் ஆகலைங்க. எல்லா ஷோவும் ஃப்ரீயாக இருக்குது. லாஸ்ட்டாக வந்து திருச்சி டம்ளமும் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது, விருமன் கூட ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது சிம்பு படத்துக்கு. ஒரு போஸ்டர் கூட இல்ல, இன்னும் போஸ்டர் கூட வச்சுக்கிறாங்க. என்ன தலைவா அப்பா கூட்டம் பாருங்க, அங்க அல்லுது கவுண்டர், கேஷ் கவுண்டர்ல டிக்கெட் ஃபுல்லா இது. ஓகே, திஸ் ஃபோர் திஸ் ஒன். ஓகே, 1920 21 22. யா, ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சிங்க, 4 டிக்கெட்டு. தலைவா ஏமாத்திடாத, ஒன்றமே தான் போயிடும். ஜிபிஎம், ஏஆர் ரஹ்மான் அண்ட் சிம்பு. வெந்து தந்தது காடா இல்லை தூக்கத்தை போடான்றது இப்போ போய் பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், இதுதான் நம்ம கேன்டீன், தேட்டர் கேன்டீன். கூட்டமே இல்லை சிம்பு போகிறதுக்கு. தலைவர் பாகத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாரு. என்ன பண்ணலாம், என்ன இருக்கு ஸ்பெஷல்? அப்படியே ஒரு முரு டீ போடுவோம், டீ குடிப்போம். அண்ணா பார்த்தீங்களா, கடலை மிட்டாயி, கடலை மிட்டாய் எள்ளு உருண்டை, மராட்டை பயிறு, மராட்டை பக்கோடா, மிளகா சிப்ஸு, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். இந்த காலம் எப்படி இருந்துச்சு? இப்போதான் வெளியே வந்து பார்த்துட்டு. இல்லை தலைவர், எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ரிமூவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா முடின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்டிங், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துருக்காங்க. ரொம்ப லேக்கியாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப், ரொம்ப லேக்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். பரவாயில்ல, பாட்டு சிம்பு, ஏஆர் ரஹ்மான், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே டைட்டாக இல்லை, குட் ஹவ் பீன் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சினம் படத்துக்கு போகிறோம். ஏன் வந்து சினம் படத்துக்கு ஃபஸ்ட்டு போகிற ஐடியாவே இல்லை. அந்த வெந்து எனக்கு பார்த்ததுக்கப்புறம் எப்படியோ ஒரு நல்ல படம் சினிமா தான் பார்த்துட்டு போகணுன்றதுக்காக இப்போ வந்து நெக்ஸ்ட் டிக்கெட் எடுத்துருக்கோம். ஆமாம், அதனால் வந்து இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ஓகே.